මේ ඒගොල්ලන්ගේ දෛනික වේතනය පිළිබඳ அரசாங்கம் மற்றும் தனியார் துறையினருடன் ஒப்பிடும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வளவு குறைந்த சம்பளம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிவோம். 750 தொடக்கம் 800 ரூபாய் சம்பளமே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பில் நாமும் கவனம் செலுத்தியுள்ளோம். மக்களின் வாழ்க்கை தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கிறேன். சகல இடங்களிலும் தேவையற்ற விடயங்களுக்கு செலவிடப்படுகிறது. எனினும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடமும் தனியார் துறையினரிடமும் நாம் கோரிக்கை விடுக்கிறோம். தோட்டப்பகுதிகளில் பாரிய அளவு வீட்டு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. லயன் குடியிருப்புகளிலேயே மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கான பிரத்யேக காணி ஒன்று இல்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கான காணியை இன்று தருவதாகவும் நாளை தருவதாகவும் பெருந்திரளானோர் கூறுகின்றனர். நாம் வந்தால் தருவதாகவும் கூறுகின்றனர். தேர்தல் நெருங்கியுள்ள சந்தர்ப்பத்தில் நாம் வந்தால் தருவதாக கூறும் பலர் இந்து சமூகத்தில் இருக்கின்றனர். தற்போது தேர்தல் நெருங்கியுள்ளதால் முழு நாடும் களை கட்டியுள்ளது. தேர்தலுக்கு பின்னர் சிலர் மாத்திரமே ஆக்கப்பூர்வமாக செயற்படுவார்கள். நாம் அனைவரும் போசாக்கு குன்றியவர்களாக மாறுகிறோம். அதுவே இங்கு நடைபெறுகிறது. பொதுமக்களை தமது தேவைகளுக்காக மாத்திரமே ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆட்சிக்காக பொதுமக்களை ஏமாற்றி நடனமாடுவதே அரசியல்வாதிகளின் செயற்பாடாகும். ජනතාව රවට්ටගෙන අතකොළුවාට පත් කරගෙන නටන එක දැන් බලන්න 1700 ගැන කතා කළා 1700 රුපියල් සම්බලම් තොරබිල් කදේකපටද වර්තමානියෙන් වෙලීඩපටද උරුදි වළංගපට අනිත් වැඩේങ്ങളും පින්නෝකි සෙන්ටර්මේකான காரணம் என்ன மலேக மக்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கொள்கை மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் சட்டம் இயற்றும் பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் அதனை செய்ய வேண்டும் அனைத்து கட்சிகளும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில வருடங்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதியான ஒபகாட்டோ இலங்கைக்கு வருகை தந்தார் இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் அவர் சென்றார் அனைத்து சமூகங்களையும் சந்தித்தார் நவீன அடிமைத்தனம் மலேக பெருந்தோட்டங்களிலே இருக்கிறது என அடையாளப்படுத்திய அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் நாடு என்ற ரீதியில் தேசியம் என்ற ரீதியிலும் இது தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும் இதற்கான தீர்வை காண வேண்டும் ரட்டா கட்டிட்டு அப்படி லஜ்ஜாய் இக்கட விசுந்தமா சொயாண்டோனே